Hey guys, welcome back to our channel. So, இன்னைக்கு நாம வந்து comment reaction video தான் பார்க்க போறோம். So, நான் ரெண்டு பேர்த்தோட comment வந்து எடுத்து வச்சிருக்கேன். First யார் அப்படினா பாலு சரோட comment தான். So, இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி நாம பார்க்கலாம். அக்கா நான் 10th படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல ஒரு மேம் இருந்தாங்க, கம்ப்யூட்டர் மேம் அவங்க. அந்த எங்க ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் மேம் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா மத்த டீச்சர்ஸை விட ரொம்ப பண்ணுவாங்க. ஸோ எங்களை கம்ப்யூட்டர் லேபுக்கு கூட்டிட்டு போனாங்க. நாங்க அங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நான் சும்மா என் ஃப்ரெண்டு கூட அப்பப்ப போய் பேசிட்டு இருந்தேன், அவனுக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படின்னாலே ஒரே ஃபன் மொமெண்டாக தான் இருக்கும். கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ்னால் எங்களுக்கு ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது, கம்ப்யூட்டர் கிளாஸ் தான் இருக்குல்லையே ஃபன்னான கிளாஸ். நாங்கள் வந்துட்டு அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம்னு சொல்லலாம். ஸோ கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 3 times தான் வரும், அதுவும் பிடி பீரியடும் ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் மேம் வந்துட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஐ மீன் அந்த பீரியட்ல வந்து கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சாலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கோரஸ் பண்ணுவோம், மேம் கம்ப்யூட்டர் லேப் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோரஸ் பண்ணுவோம். அந்த லேப்ல போய் நாங்கள் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு டிராயிங் வரைக்கும் மட்டும்தான் நான் வந்து ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், பிகாஸ் நான் வந்து கம்ப்யூட்டர் குரூப் கிடையாது. ஸோ அதனால எனக்கு அதில் பெரிய ஒரு என்ன நாலேஜ் அப்படின்னு வந்துட்டு கிடையாது. 12th அதாவது ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் ஒரு 6th 7th மேக்ஸிமம் 8th வரைக்கும் தான் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பீரியட் அப்படின்னு இருந்தது. ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா வந்து கம்ப்யூட்டர் லேபு கூட்டிட்டு போவாங்க, ஏன்னா ஜாலியாக இருக்கும். அந்த டைம் தான் வந்துட்டு இந்த டெக்னாலஜி அவ்வளோலாம் இல்லை இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்துட்டு ஜாலியாக இருக்கும். போயிட்டு நம்ம கீபோர்டில் வந்து டைப் பண்ணுறது, ஒவ்வொரு வேர்டாக பார்த்து மோனிஷான MONISHA அவ்வளோ தேடி தேடி டைப் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே ஃபன்னாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப் வந்து ஒரு 2nd PT கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் லேப்க்கு தான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இவரோட ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க, கம்ப்யூட்டர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர் போயிட்டு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு, இவரோட ஃப்ரெண்டுக்கு வேற சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அப்போ நான் என் ஃப்ரெண்டு கம்ப்யூட்டருக்கு போகும்போது மேம் பார்த்துட்டாங்க. உடனே நான் நிறைய தடவை பார்த்தேன், நீல் டவுன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நானும் பண்ணிட்டேன், அதுவும் என் க்ரஷ் முன்னாடி. ஓ மை காட், இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது என்ன கிளாஸ்னா 10th standard வேறையா, அப்பதான் அப்கோர்ஸ் நிறைய பேர்த்துக்கு இந்த க்ரஷ் அப்புறம் இந்த பப்பி லவ் இதெல்லாம் முளைக்கிறது அப்கோர்ஸ் இந்த 10th standardல தான். 10th standardல வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னா 8th 8வதோடய எங்களுக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படின்னு ஒன்னு நிறுத்திட்டாங்க. பீரியடே வராது, டைம் டேபிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீரியடே இருக்காது. ஏன்னா அவங்க வந்துட்டு அப்பிருந்தே வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, அதனாலதான். பட் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்கூலுன்னு நினைக்கிறேன் ப்ரோ, ஏன்னா வந்துட்டு 10th கூட நீங்க வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் வந்து போயிருக்கீங்க அதனால. ஸோ இவர் வந்து க்ரஷ் முன்னாடி நீல் டவுன் பண்ணியிருக்காரு. நீங்கள் யாராவது உங்கள் க்ரஷ் முன்னாடியோ இல்லை லவர் முன்னாடியோ பனிஷ்மெண்ட் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ விச் இஸ் வெரி பெயின்ஃபுல், அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். ஸோ அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதுவும் அந்த மேம் என் க்ரஷுக்கு தான் ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நான் 5 minutesல போய் என்னோட கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டேன். ஆமா, இந்த வேலையை நம்மளும் பண்ணுவோம். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஓகே மிஸ் வந்து மறந்துடுவாங்க, நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்ததை மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க மும்மரமா வேற யாருக்காவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அப்கோர்ஸ் கண்டிப்பா மறந்துடுவாங்க ஒரு சில டைம். ஆனா ஒரு சில டைம் வசமா மாட்டிடும், உன்னை யார் போய் உட்கார சொன்னா, எதுக்கு இந்த மாதிரி அதிக பிரசங்க வேலைத்தனம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விட்டுருந்தா 5 நிமிஷத்துல போய் உட்காருன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாத வேலைத்தனத்தை பார்த்து விட்டு 1.5 மணி நேரத்துக்கு முட்டி போட்டே இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் வாங்கி கட்டினது தான் அதிகம். ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 மினிட்ஸ்ல போய் அவங்களோட கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டாரு. அப்புறம் யாருக்கும் தெரியாம தான் உட்காந்துருக்காரு, அஃப்கோர்ஸ் இது நடக்கும். பட் அதுக்கப்புறம் மேம் இன்னொரு பையனை பேசினதுக்காக நீல் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க. இதுதான் பெரிய ஆப்பே. என்ன தெரியுமா, நம்ம பேசாம இருந்தா கூட இன்னொருத்தன் எவனாவது பேசி அவன் பனிஷ்மெண்ட் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், எங்க முன்னாடி ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தமே அவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துலயே நம்ம வசமா மாட்டிப்போம். ஸோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பட் அதுக்கப்புறம் மேம் இன்னொரு பையனை பேசினதுக்காக நீல் டவுன் பண்ண சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன தேட, நான் கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு இருக்கேன், நான் உன்னை யாரு உட்கார சொன்னா, நான் மேம் பேக் சைட்ல நல்லா அடிக்கபடி மானம் போயிருச்சு,
சூப்பர். அப்ப வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாட்டிட்டர் மாட்டி நல்லா செம்மத்தையா வந்து பொட்டாக்ஸ்ல அடியும் வாங்கியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் சொல்லியிருக்கிறது என்னன்னு எனக்கு புரியல. ஸோ இப்ப அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வானம் போயிருச்சு, எகைன் நீல் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க, அதுவும் 3 hours ஸ்ட்ரெயிட் நீல் டவுன். ஓ மை காட், 3 மணி நேரமா? ஐயோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர் லேப் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பெரிய அக்கா அண்ணாங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வர்றாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அவங்களெல்லாம் வந்துட்டு எடுத்த உடனே கூட்டிட்டு வர்றது வந்து இந்த கம்ப்யூட்டர் லேபா தான் இருக்கும். ஸோ அவங்க முன்னாடி எல்லாம் நம்ம பனிஷ்மெண்ட் வாங்கும் போது ரொம்ப ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். அதுதான் ரொம்ப பெரிய கடுப்பே. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா நீல் டவுன் அதுலயும் செகண்ட் ஹவர் பிரைமரி கிளாஸ் பொண்ணுங்களை விளங்கிரும். ஸோ நான் வந்து கரெக்டா ஸ்ட்ரைட்டா நீல் டவுன் பண்றேனான்னு செக் பண்ண சொன்னாங்க. பிரைமரி கிளாஸ் பொண்ணுங்களை வந்து நீல் டவுன் பண்றீங்களான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு எம்பாரசிங்கான மொமெண்ட் உங்க வாழ்க்கையிலே இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யாராவது உங்க ஜூனியர் பசங்க இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு கீழ் இருக்கிறவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் என்னாச்சுன்னா 3 hours கழிச்சு எந்திரிச்சு நடக்கவே முடியல, செம்ம வலி, முட்டியெல்லாம் சரியான வலி, அண்ட் பேக் சைடும் வலி. ஒரு பக்கம் மானம் ஃபுல்லா போயிருச்சு, இன்னொரு பக்கம் வலி. கைண்ட்லி இன்க்ளூட் இன் யோர் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காரு, இன்க்ளூட் பண்ணிட்டேன் ப்ரோ. உங்க கதை வந்துட்டு ரொம்ப கஷ்டமான கதை தான், ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் மானம், என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும், இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி என்னடா சூனா பானாக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்தது வந்துட்டு யாரு அப்படின்னா மெஹர் ஃபேன், அவங்களோட கமெண்ட் தான். சூப்பர் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச். நான் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றேன். ஓகே என்னன்னு சொல்லுங்க. என் ஸ்கூல்ல எங்க இங்கிலீஷ் டீச்சர் ரொம்ப ஸ்வீட், சீரியஸ்லி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். ஆனா அது ஸ்கூல்ல மட்டும்தான், காலேஜ்ல கிடையாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதாவது இப்ப நீங்க இன்ஜினியரிங்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அதே மாதிரி ஆர்ட்ஸ்ல படிச்சுட்டு இருந்தாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து இந்த இங்கிலீஷுங்கிற சப்ஜெக்ட் இருக்கும், இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா நான் ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. வெளியே பாக்குறதுக்கு தான் வந்து அவங்க கியூட்டா சப்பியா என்ன சொல்றது எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஜாலியா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உள்ள அப்படி கிடையாது, அதுதான் பகிரங்கமான உண்மை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். யாரையும் யூஸ்வலா பனிஷ் பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் டைம்ல ஒரு பையன் எல்லார் மேலேயும் சாக் தூக்கி போடுவான். ஒரு முறை அவங்க கிளாஸ்லயே பண்ணதை பார்த்துட்டாங்க. உண்மையிலேயே எவ்வளோ ஜாலியா இருக்கிற டீச்சர்ஸா இருந்தாலும் அவங்க கிளாஸ் எடுக்கும் போதே நம்ம ஏதாவது சேட்டை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எங்க இருந்து கோவம் வரும்னே தெரியாது. இந்த சாது மிரண்டா காடு கொள்ளாது அந்த மாதிரி எல்லாம் பழமொழி சொல்லுவாங்கல்ல. ஸோ ரொம்ப அமைதியாவே இருந்து நம்ம பார்த்த அந்த டீச்சர்ஸ ரொம்ப சட்டுன்னு வந்துட்டு அவங்களுக்கு கோவம் வந்துடும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளால வந்துட்டு டிசைட் கூட பண்ண முடியாது. இதே எப்பவுமே கடுப்பா இருக்கிற மேமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ அவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். என்ன மிஞ்சி போனா இந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கலாம். ஆனா இந்த எப்பவுமே சாதுவா இருக்கிற டீச்சர்ஸ் வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னே தெரியாது, அது ஒரு பெரிய ட்விஸ்டா அமைஞ்சு போயிடும் நம்ம வாழ்க்கையில. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்ப்போம். அந்த பையன் கொஞ்சம் லீனா இருப்பான், ஸோ அவன் கையில ஸ்கின் பெருசா இருக்காது. எங்க மிஸ் அவனோட ஃபோர் ஹேண்ட் ஸ்கின்ன ஒரு கையில சேர்த்து புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில நெயில்ஸ் வச்சிருப்பாங்க, அதை வச்சு சுருக்குன்னு கிழந்தாங்க. ஐயோ இது வந்து பிஞ்சிங் பனிஷ்மெண்ட்டுமா, நான் கூட வந்துட்டு இது கேனிங் பனிஷ்மெண்ட்டோன்னு நினைச்சிட்டேன், இல்ல இது வந்து பிஞ்சிங் பனிஷ்மெண்ட்டு. ஸோ இந்த பிஞ்சிங் பனிஷ்மெண்ட் வந்து சரியான தலைவலி பிடிச்ச பனிஷ்மெண்ட். ஏன் அப்படி தெரியுமா, கேனிங் வந்துட்டு இந்த இடத்துல தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு யாரோட கையும் நம்ம மேல வந்து படாது, ஸோ அதுவே ஓகேப்பா அந்த மாதிரி இருக்கும். குச்சி தான் நம்ம மேல வந்து படும், அது வேற விஷயம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரோட கையும் வந்து படாது. ஆனா இந்த பிஞ்சிங் பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எங்க பண்ணுவாங்க அப்படின்னே தெரியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோ இந்த இடத்துல நான் வந்து கிள்ளு வாங்கியிருக்கேன், அப்படியே ரெட் கலர்ல ஆயிரும், நான் அழுகவே செஞ்சிருக்கேன், மிஸ் மிஸ் பிளீஸ் மிஸ் விட்டுருங்க மிஸ் அப்படியெல்லாம் கூட வந்து நான் அழுதுருக்கேன். ஏன்னா செம்மையா வலிக்கும், என்னடா பெருசா தப்பு பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தா
ஹோம்ஒர்க் எழுதாம வந்திருப்பேன், இல்லனா மறந்து கீது வச்சுட்டு வந்திருப்பேன். சோ இல்லனா வந்துட்டு டெஸ்ட்ல கம்மியா மார்க் வாங்கியிருப்பேன். இதுதான் வந்து மேஜரான ரீசன். இதுக்காக தான் நான் பெருசா அடி வாங்கினது, கில்லு வாங்கினது, இது எல்லாமே. ஆனா எங்க மேத்ஸ்ல மேத்ஸ் டீச்சர் வந்து ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பேர் வந்து சுலோச்சனா. மேத்ஸ்ல நினைக்கிறேன், அவங்க வந்து சோசியல் சயின்ஸ் டீச்சர் நினைக்கிறேன். அவங்க பேர் வந்து சுலோச்சனா. அந்த மேம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே வந்து ஏதாவது அவங்க சொன்ன ஒர்க் பண்ணல, இல்ல ஹோம் ஒர்க் பண்ணல, இல்ல டெஸ்ட் கரெக்டா எழுதல அப்படின்னா வயிற்றுல வந்து பிடிச்சி கிள்ளுவாங்க, கிள்ளிட்டே இழுப்பாங்க, முன்னாடி பின்னாடி ஆட்டுவாங்க. ஐயோ என்னடா இது, நமக்கு வந்து சோதனை அப்படின்னு இருக்கும். சரியான வழி வலிக்கும் வந்து அந்த கில்லு மட்டும். சோ அவங்க வந்து அப்படியே அந்த கிரிப்பை விடவே மாட்டாங்க. நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்போம், ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிப் அப்படியே அந்த ஸ்கின் வந்துட்டு அவ்வளவு கிரிப்பா பிடிச்சிருக்கும். நான் சொல்லும் போதே என் மூஞ்சில அந்த வெறி தெரியுதுல. சோ அந்த அளவுக்கு வெறியோட பண்ணுவாங்க. சோ அதனால மறக்கவே முடியாது. இது நான் அஞ்சாம் கிளாஸ்ல படிக்கும் போது இதை வாங்கினேன். உங்களை உங்களுக்கு வந்து இதை நம்ப முடியுதா, அந்த அளவுக்கு எனக்கு அது ஞாபகம் இருக்கு. அப்படியே மனசுல பதிஞ்சு போச்சு. சோ இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதை வச்சு சுருக்குன்னு கிள்ளுனாங்க. ஒவ்வொரு கிள்ளும் 5 செகண்ட். அதே மாதிரி நெயில்ஸ் வச்சு அந்த இடத்துல சுருக்கு சுருக்குன்னு கிள்ளி 1 மினிட்டுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் அவன் சாக் தூக்கி போடுறதே ஸ்டாப் பண்ணிட்டான். இதை நீங்க உங்க சேனல்ல ஒரு போஸ்டரா வீடியோல சொன்னா நல்லா இருக்கும். சொல்லிட்டேன் சிஸ்டர். ஆனா உண்மை சொல்லிட்டா, இது வந்து இது நல்லதா இல்ல கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு என்னால வந்து டிசைட் பண்ணவே முடியல. நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப சேட்டை பண்றவங்க எல்லாம் உண்மையிலேயே ஸ்டாஃப்ஸ் கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் இப்படி ஆனேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என் மிஸ் கிட்ட வாங்கின அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ரொம்ப மெமரபிளா வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டா கூட சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குப்பா, என்னால முடியல, இப்ப நினைச்சா கூட அழுக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கும் மேல எக்கச்சக்கமாலாம் நான் பாத்திருக்கேன், வாங்கினது கிடையாது. என்ன சொல்றது, நடு ரோட்ல வந்துட்டு ஒருத்தர் அவங்க பையன் அடிச்சு அந்த பையன் வந்துட்டு சுச்சு போனதெல்லாம் கூட பாத்திருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு சரியான ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். அதெல்லாம் வந்து பார்க்கவே, மீன் சொல்றதுக்கே என்னால முடியல. அதெல்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அந்த கமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து கிளம்புறேன். நான் உங்க எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். டேக் கேர், பை பாய்.